விவேக்ஸ் ஆளு நாள் ஆடி சேல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலேயே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸையும் அள்ளிக்கிட்டு போங்க. நடிகர் கவுண்டமணி ஒரு வித்தியாசமான மனிதர். எந்த நிகழ்ச்சிக்காகவும் தொலைக்காட்சிகளின் பக்கம் தலை காட்டியதில்லை. முதல் மகளின் திருமணத்தின் போதுதான் அவருக்கு கல்யாண வயதில் ஒரு பெண் இருக்கும் விவரமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த அளவுக்கு மீடியாவை விட்டு விலகியே இருப்பார். அதே போல விழாக்கள், பார்ட்டிகள் என எதிலும் கலந்து கொள்ளும் வழக்கமும் இவருக்கு கிடையாது. இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இவர் அந்த காலத்து அஜித்குமார் என ஒரு நிகழ்ச்சியில் கவுண்டமணியை காமெடி நடிகர் சந்தானம் கலாய்த்தது உண்டு. ஆனால் யாராவது இறந்தால் முடிந்த அளவுக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி விடுவார். அடிக்கடி கவுண்டமணி இறந்து விட்டதாக செய்திகள் பரவும். அப்போது ஏண்டா ஒரு மனுஷனை எத்தனை வாட்டிடா சாகடிப்பீங்க என அதையும் நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கவுண்டமணி ஒரு காமெடி மணிதான். தற்போது கவுண்டமணிக்கு 84 வயதாகிறது. இப்போதும் அதே கலகலப்பும் டைமிங் சென்ஸாக காமெடி செய்யும் திறமையும் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த வயதில் கவுண்டமணி ஒத்த ஒட்டு முத்தையா என்ற படத்தில் கதாநாயகனாக நடிக்க உள்ளார். சாய் ராஜகோபால் இந்த படத்தை இயக்குகிறார். நடிகர் கவுண்டமணியுடன் யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், தம்பி ராமையா, சிங்கம் புலி, வையாபுரி, முத்துக்காளை உள்ளிட்ட நகைச்சுவை நட்சத்திர பட்டாளம் களமிறங்குகிறது. இவர்கள் தவிர சிங்கமுத்து மகன், நாகேஷ் பேரன் மற்றும் மயில்சாமி மகன் ஆகியோரும் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். இந்த படத்தின் இயக்குனர் சாய் ராஜகோபால் சுமார் 70 படங்களில் கவுண்டமணி செந்திலுக்கு நகைச்சுவை காட்சிகளை அமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவேக்ஸ் ஆளு நாள் ஆடி சேல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலேயே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸையும் அள்ளிக்கிட்டு போங்க.